வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சென்னை எஃப்சி அவங்க ப்ரீ சீசன் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க யாரோட ஆட போறாங்க, எந்த மாசத்துல ஆட போறாங்க, அப்புறம் இதுவரைக்கும் எத்தனை ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க ஆட போறாங்க அப்படின்னு எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனுக்கு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷனா வரும் நண்பா. டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் நண்பா, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. ஓகே நண்பா, அவங்க ஃபர்ஸ்ட் எந்த மாசத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்லிஸ் ஆட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாசத்துலதான் ஆட போறாங்க நண்பா, நவம்பர்ல தான் ஆட போறாங்க. டேட் வந்து பின்னாடி தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரா சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க்கஸ் தான். ஒரு ஃபேன் கேட்டிருக்காரு சென்னை ப்ரீ சீசன் மேட்ச் அப்டேட்ஸ் கேட்டிருக்காரு, அதுக்குதான் நம்ம மார்க்கஸ் சொல்லியிருக்காரு நவம்பர்ல ஆட போறாங்க. அந்த டேட் வந்து நான் அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி யாரோட ஆட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஃப்சி கோவா அவங்களோட தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆட போறோம். அவங்க துரன் கப்லாம் ஆடிட்டு மங்கமான ஃபார்ம்ல வருவாங்க, துரன் கப்ல நல்லாவே ஆடி இருக்காங்க. அதுவும் அந்த முகமத் நெவீல்னு ஒரு பிளேயர் சூப்பரா ஆடி இருக்காரு, அவரை நம்ம ரொம்பவே நோட் பண்ணும். அதனாலதான் நண்பா சொல்றேன், நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்சி கோவாட ஆடுறோம். டோட்டலா நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்லிஸ் இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்குது, ரெண்டு ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நண்பா. சரி, ஒன்னு எஃப்சி கோவா, இன்னொன்னு யாரு அப்படின்னு நிறைய பேர் கிட்ட கேப்பீங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னு வைங்க, நம்ம எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் அவங்க தான் நண்பா நம்ம செகண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆட போறோம். நிஜம்லே நல்லா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீ சீசன் ரெண்டு மேட்ச், இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் மேபி கன்ஃபார்ம் ஆகலாம் நண்பா. ஏன்னா இப்ப வரைக்கும் இது மாதிரி நம்ம எஃப்சி கோவாடையும் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் தான் ஆடுவோம் அப்படின்னு கன்ஃபார்ம் இருக்கு. அதுவுமே எஃப்சி கோவாட ஆடுறது தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், ஏன்னா மார்க்கஸ் அப்டேட் பண்ணிருக்காரு. அப்புறம் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலும் கன்ஃபார்ம் சென்னை எஃப்சி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரோட தான் நம்ம ஆட போறோம். என்னைய பொறுத்தவரைக்கும் நம்மளோட ப்ரீ சீசன் கரெக்டா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எஃப்சி கோவாவும் ஒரு நல்ல சைடு, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் கொஞ்சம் கம்மியான சைடா இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட வின் பண்ணி நம்மளுக்கு கெயின் பண்ணிக்கலாம் நம்ம கான்பிடன்ஸ். அதனாலதான் நண்பா சொல்றேன், நம்ம எஃப்சி கோவாட ஆடுறதும் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் ரொம்பவே கிடைக்கும். அது எஃப்சி கோவாட ஆடுறது இன்னும் வேற லெவல், ஜெயிச்சோன்னு எங்களுக்கு தரமா இருக்கும். அப்படியே நம்ம ப்ரீ சீசன் கான்பிடன்ஸ் போயிட்டு மேட்ச்ல போய் இன்க்ரீஸ் பண்ணா வெறித்தனமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரோட ப்ரீ சீசன் ஆடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் எல்லாம் யார் கன்ஃபார்ம் பண்ணா, நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க்கஸ் அவரு தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இவங்களோட ஆட போறோம், எஃப்சி கோவாட எஸ்சி ஈஸ்ட் பெங்காலோட ஆட போறோம். இன்னும் அவரு கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா எஃப்சி கோவாட ஆடுறது கன்ஃபார்ம் நண்பா, அதையும் சொல்லிக்கிறேன். இதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷனா வரும் நண்பா. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க, எல்லா சென்னை எஃப்சிக்குமே ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. Thanks for watching, Nanba.